हेलो स्टूडेंट्स आई एम रमणन इन द वीडियो ले क्लास 8 टर्म 1 चैप्टर 3 காண இன்ட்ரோடக்ஷன் பார்ட் அதாவது இயற்கணிதத்தினுடைய அறிமுக வகுப்பு இதுல 7ஆம் வகுப்புல நாம என்ன பார்த்தோம் 8ஆம் வகுப்புல என்ன பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த பகுதிகள் சார்ந்த கற்றல் விளைவுகள் லேர்னிங் அவுட்கம்ஸ் இது வந்து இந்த லேர்னிங் அவுட்கம்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம்ங்கறத இன்ட்ரோடக்ஷன் வீடியோல இருந்து ஒவ்வொரு பாடமும் நடத்தும் போதும் கற்றல் விளைவுகள் அப்படிங்கறத இந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சியில இந்த தலைப்புல இந்த பாடத்துல வரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்திருப்பாங்க உதாரணமா கோவைகளின் கூட்டல் மற்றும் கழித்தல் செயல்பாடுகளை நினைவுகூர்தல் இது 7ஆம் வகுப்புல நாம பார்த்தது 7th ஸ்டாண்டர்ட்ல டு ரீகால் addition and subtraction of the expressions இப்போ உதாரணமா நான் இங்க ஒரு எக்ஸாம்பிள் தரேன் a plus b minus 2b plus 3a அப்படினு இருக்குன்னு வெச்சுப்போம் இப்போ ஒத்த உறுப்புகள் நம்ம வெச்சுப்போம் லைக் டம்ஸ் னு சொல்லிருப்போம் இந்த லைக் டம்ஸ் ரெண்டுத்தையுமே முதல்ல ஆட் பண்ணுவோம் 4a இல்லையா அடுத்து இது ரெண்டுத்தையுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம் சிம்பிளிஃபை பண்ணா minus b வரும் இப்போ இதுதான் இதுக்கு ஆன்சர் தி ஆன்சர் இஸ் 4a minus b இதுதான் இதுக்கு ஆன்சர் இப்படி கோவைகளினுடைய கூட்டலும் தனியா கழித்தல் தனியா இரண்டும் இணைந்தது இந்த மாதிரியும் நம்ம செய்ய வேண்டி இருக்கும் அதே மாதிரி இது 7ஆம் வகுப்புல படிச்சதும் ஒரு சில பகுதிகள் இதுக்குள்ள வரும் குறிப்பா அடுக்கு விதிகள் ரொம்பவும் முக்கியம் அடுக்கு விதிகள் எக்ஸ்போனன்ட் ரூல்ஸ் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 7 அல்லது 6 அளவுக்கு பார்த்திருக்கோம் அந்த அனைத்து எக்ஸ்போனன்ட் ரூல்ஸ்லயும் இங்க வேலை இருக்கு 8th ஸ்டாண்டர்ட்ல வேலை இருக்கு அடுத்து ஒரு இயற்கணித கோவையுடன் ஒரு முழு எண் கெழுக்களை பெருக்குவது எப்படி அப்படினு தெரிஞ்சிக்கலாம் டு நோ ஹவ் டு மல்டிப்ளை அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் வித் இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட்ஸ் அதல நான் ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ -6a இருக்கு இதோட -3b மல்டிப்ளை பண்ணனும் அப்படினா முதல்ல நம்பரை நம்பரோட முதல்ல மல்டிப்ளை பண்ணனும் எப்பவுமே மல்டிப்ளிகேஷன் இன் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்னா முதல்ல நம்பர் அண்ட் சைன் ரொம்பவும் முக்கியமான விஷயம் இந்த குறியீடுகள் மைனஸ் இன்டு மைனஸ் நமக்கு தெரியும் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் இல்லையா அப்ப பிளஸ் வரப்போற விடை பிளஸ்ல 6 3 18 6 3 18 இது ரெண்டு வேற வேற வேரியபிள் லைக் டேர்ம்ஸா இருந்தா உடனே ஸ்கொயர்னு போடலாம் அல்லது என்ன பவரோ அதை போடலாம் இது ரெண்டுமே அன்லைக் டேர்ம்ஸ்ன்றதுனால ஏ இன்டு பி இஸ் ஏபி தட்ஸ் ஆல் வேற எதுவுமே இல்லை வேற எதுவுமே இது ஒன்னும் செய்ய முடியாது இதுவே ஏ இன்டு ஏன்னு இருந்ததுன்னா இதனுடைய அடுக்கு ஒன்னு இதனுடைய அடுக்கு ஒன்னு அடிமானங்கள் ஒன்றாக இருந்தால் அடுக்குகளை கூட்டிக் கொள்ளலாம் இஃப் பேஸ் ஆர் சேம் தென் பவர் கேன் பி ஆடட் அப்படின்றபடி ஏ ஸ்கொயர் அப்படின்னு கொடுக்கலாம் தேர்ஃபோர் இங்க ஏபி மட்டும்தான் வரும் த ஃபைனல் ஆன்சர் இஸ் 18ab அவ்வளவுதான் இப்ப இதுவே இப்படியும் சம் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் 15ab மல்டிப்ளைட் வித் ஒன்லி 3 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க சார் இங்க வேரியபிளே இல்லையே வேரியபிள் இருக்கு இல்ல ஒரு இன்டிஜர் கூட மல்டிப்ளை பண்றதா இருந்தா த நம்பர் ஷுட் பி மல்டிப்ளைட் வித் திஸ் நம்பர் ஒரு எண்ணை இன்னொரு எண் மதிப்போடு தான் மதிப்பு பெருக்கணும் அப்ப -45 -45ab இதான் இதுக்கு ஆன்சர் நம்ம ஏற்கனவே தெரியும் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் அல்ஜிப்ரைக் அடிஷனும் அல்ஜிப்ரைக் சப்ராக்ஷனும் ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரியும் நமக்கு நல்லாவே தெரியும் 7ஆம் வகுப்புல படிச்சிருக்கோம் இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 3rd சாப்டருக்கான இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் மீண்டும் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் -4a பிளஸ் 5b பிளஸ் -5a பிளஸ் 4b இப்படி இருக்குன்னு வச்சுப்போம் லைக் டேர்ம்ஸ் முதல்ல எதுங்கிறத குரூப்பிங் பண்ணணும் இல்ல டைரக்டா எனக்கு போட தெரியும்னாலும் போடலாம் நான் பேசிக்காவே சொல்லி கொடுத்துறேன் -4a -5a லைக் டேர்ம்ஸ்ல ஒன்னாக்குங்க 5b பிளஸ் 4b இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணா -9a பிளஸ் 9a சாரி 9b இப்ப இதுல இருந்து காமன் ஃபேக்டரா எடுக்கிற மாதிரி பொது காரணிகளை வெளியில எடுக்கிற மாதிரியான சூழ்நிலை எல்லாம் வரும் அதுல பயிற்சிக்கு போக போக கொஞ்சம் கொஞ்சமா அதை தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததா நம்ம பார்க்க போறது முற்றொருமைகள் இந்த முற்றொருமைகள்னு சொல்லக்கூடிய ஐடென்டிட்டிஸ் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த 8th ஸ்டாண்டர்ட்ல ஆரம்பிச்சு பிளஸ் டூல அல்லது மேத்தமெட்டிக்ஸ் நீங்க மெயின் சப்ஜெக்டா எடுத்து டிகிரி படிக்கிற காலம் வரைக்கும் எப்பெல்லாம் நீங்க மேக்ஸ் சொல்றீங்களோ அப்பெல்லாம் இந்த இடத்துல அல்ஜிப்ரா பார்ட்ல அல்லது இதை சார்ந்திருக்கக்கூடிய அல்ஜிப்ரா மட்டும் இல்ல அல்ஜிப்ராவை சார்ந்திருக்கக்கூடிய இயற்கணிதத்தை சார்ந்திருக்கக்கூடிய தலைப்புகள்ல எல்லா இடத்துலயும் இந்த முற்றொருமைகள் வரும் இந்த ஐடென்டிட்டிஸ் நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம்
இது எப்படி வந்ததுன்றதும் தெரியணும், இதை எப்படி கணக்குக்குள்ள போடுறதுங்கிறதும் தெரியணும். இல்லை ஒரே ஒரு ஐடென்டிட்டி, ஒரே ஒரு முற்றுரிமை மட்டும் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். மீதி உள்ள முற்றுரிமைகள் அதாவது அதர் ஐடென்டிட்டிஸ் வில் பி எக்ஸ்பிளைன்ட் வைல் த டீச்சிங் ஆஃப் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் பயிற்சிக்குள்ள சம்மு நடத்தும் போது, கணக்கு நடத்தும் போது அதை நான் இன்னொரு நாள் தெளிவாக சொல்கிறேன். அடிப்படை முற்றுரிமையான ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர், இது எப்படி வந்தது? ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்ன? உதாரணமா ஏ ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏவை ஏவால் பெருக்கணும், அதான் அர்த்தம். அப்ப ஏ பிளஸ் பி பெருக்கல் ஏ பிளஸ் பி. முதல்ல இந்த ஏவை எடுத்துப்போம், இந்த ஏவோட பெருக்குவோம், அடுத்தது இந்த ஏ எடுத்துப்போம், இந்த பியோட பெருக்கலாம். ஏ ஸ்கொயர், ஏ இன்டு ஏ என்னது? ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி, ரெண்டுமே ஒத்த உறுப்புகள் கிடையாது, அன்லைக் டேர்ம்ஸ், அதனால மல்டிபிளிகேஷன் அப்படியே போடுங்க, பெருக்கல் அப்படியே போடுங்க. அடுத்தது பிஏ ஏவோட மல்டிப்ளை பண்ணணும், பெருக்கணும், பிஏ பியோட பெருக்கணும், பிஏ இல்லையா, அடுத்தது பி ஸ்கொயர். இங்க ஒரு விஷயம் தெளிவு பண்ணிக்கோங்க, பி பெருக்கல் ஏனாலும் ஏ பெருக்கல் பினாலும் ஒன்றுதான், ரெண்டு பெருக்கல் மூணு, மூணு பெருக்கல் ரெண்டு, சாரி மூணு பெருக்கல் ரெண்டு, ரெண்டு பெருக்கல் மூணு, ரெண்டுத்தினுடைய மதிப்பும் ஆறு தான். அதனால மல்டிபிளிகேஷன் இஸ் காம்படேட்டிவ், பரிமாற்ற பண்பை நிறைவு செய்யும் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. அப்ப ஒன்னோட ஒண்ணு நம்ம இதை பிஏவை ஏபின்னு போட்டுக்கலாம், ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி, இந்த பிஏவை மறுபடியும் ஏபின்னு போடலாம் பிளஸ் பி ஸ்கொயர். அப்ப இது ரெண்டு ரெண்டுமே லைக் டைம் பாருங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர், இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த முற்றொருமையின் விரிவாக்கம் இதுதான். The expansion for a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. இதுவே a minus b ஆ இருந்ததுன்னா இந்த இடத்துல ஒரே ஒரு மைனஸ் மட்டும் மாறும், மீதி எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் a plus b whole cube இருக்கு, a plus b whole cube இருக்கு, x plus a into x plus b இருக்கு. இதுல மதிப்பு கொடுத்துருப்பாங்க, ஏவின் மதிப்பு ரெண்டுன்னு எடுத்துக்கோங்க, பியின் மதிப்பு ஐந்துன்னு எடுத்துக்கோங்க, விடை சொல்லுங்க. இப்போ உதாரணமா 101 இருக்குன்னு வச்சுப்போமே, 101 மதிப்பு என்ன? இது நம்ம எப்படி போடலாம்? 100 பிளஸ் 1 அப்படின்னு போடலாம். இது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கிறதுனால இந்த லைன்ல இதை எக்ஸ்பான்ஷன் கொடுப்பாங்க, இதுக்கு விரிவாக்கம் இந்த சைட்ல இருந்து கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். ஓகே, இப்ப இதெல்லாம் தான் நம்ம பயிற்சிக்குள்ள பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம கோவைகளை பயன்படுத்தி வாழ்க்கை கணக்குகள் அதாவது தினசரி டே டு டே லைஃப்ல நம்ம என்னென்ன ஃபேஸ் பண்றோமோ அதை மிசலேனியஸ் ப்ராப்ளத்திலையும் ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில் சம்ஸ்லையும் வச்சிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான பகுதிங்கிறதுனால தொடர்ச்சியா ஒரு ஒரு வீடியோவையும் பாருங்க, புரியலன்னா ஒரு முறைக்கு இரண்டு முறை பாருங்க. மிக எளிமையான தமிழ் மற்றும் ஆங்கில வடிவத்தில் தான் நான் இதை சொல்றேன். ஓகே, நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.